தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தமிழ்நாடு சட்டப்பேரவையை உடனடியாக கூட்ட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசமைப்பின் 32வது பிரிவு அம்பேத்கரால் இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்பட்டுள்ளது. காரணம், எந்த ஒரு தனி மனிதனின் அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது என்பதற்காக அது உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைய மத்திய பாஜக அரசாங்கமோ இந்திய அரசமைப்பின் ஆன்மாவான 32வது பிரிவை சாகடிக்கும் நோக்கில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அதிகார அமைப்புகளான அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை ஆகியவற்றை எதிர்கட்சியினரை பழிவாங்குவதற்கு பயன்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் ஆளுநரோ ஊழலற்ற அரசு அமைய வேண்டும் என்று பேசிக்கொண்டு ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க ஒப்புதல் கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சியினரை பழிவாங்கும் நோக்கத்தோடு செயல்படும் மத்திய பாஜக அரசை கண்டிக்கும் விதமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக சட்டப்பேரவையை கூட்டி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.